அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லைங்க, நீங்கள் ரெகுலராக போடுற எல்லா வீடியோவும் நாங்கள் தினந்தோறும் பார்க்குறோம் என சொல்லுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய் போடுங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலராக நாங்கள் சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். IR கேமரா, MiG-29, SU-30, ஜாக்குவார் மற்றும் ரஃபேல் ஆகியவற்றின் வெப்ப கையொப்பத்தை ஹீட் சிக்னேச்சரை பற்றி சிறந்த நுண்ணறிவை வழங்கியிருக்குதுங்க. ஆமாங்க, இந்தியன் ஏர்போர்ஸ் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சியில் வெவ்வேறு விமான ஃபைட்டர் ஜெட்டுகள் பறக்கும் போது விமானத்தின் ஹைரஸ் இன்ஃப்ராரெட், ஒவ்வொரு விமானத்தின் அகச்சிவப்பு பிரின்சிபிள்ஸ் கோட்பாடுகள் மற்றும் சிக்னேச்சர்கள் அகச்சிவப்பு மூலமாக கேப்சர் பண்ணப்படலாம்ங்க. மற்ற போர் விமானங்களின் சர்ச் அண்ட் டிராக்கிங், தேடுதல் மற்றும் கண்காணிப்பு IRST அமைப்பு, RD-33 சீரியஸ் 3 MiG-29 UPG இன் இன்ஜின் பிளேடுகள், அதன் இன்ஜினின் ஹீட் சிக்னேச்சர், வெப்ப கையொப்பத்தின் சிறிய விலகல் அல்லது ரேடார் அல்லது IRST-யிலிருந்து அதன் பிளேடுகளுக்கு எனி கவர், ஏதேனும் மறைப்பை வழங்கும், முன்னோக்கி உரியின் இரண்டு பக்கமும் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் இன்டெக்ஸ் ஃபிட்டட் செவ்வக வடிவத்திலான உட்செலுத்தல்களால் அந்த அமைப்பு பிரகாசமானதாக தெரியுது. ஜாக்குவார் ஃபைட்டர் ஜெட்டுகளின் காக்பீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய உடற்பகுதியில் இரண்டு பக்கமும் சிறிய செவ்வக வடிவிலான ஏர் இன்டெக்ஸ் காற்று உட்கொள்ளுகளுடன் கூடிய சிறிய அளவிலான எஞ்சின்களை கொண்டிருக்கின்றன. ஆனால் IRST சிஸ்டங்களில் இருந்து அதன் இயந்திரங்களின் வெப்ப கையொப்பத்தை மாற்றுவதற்கான சிறந்த அளவை வழங்குவதற்காக தெரிகிறது. ஜாக்குவார்ஸின் ராயல் டர்போ மேகா அடோர் என்ஜின் சிங்கிள் RD-33 என்ஜின் பவரை ஒருங்கிணைப்பதில் குறைவாக இருக்குது. SU-30 MKI ஆனது செவ்வக உட்செலுத்தல்களை கொண்டிருக்கிறது மற்றும் MiG-29 விட பெரிதாக இருக்குது. இது அதன் L-31F இன்ஜின்களின் சிறந்த வெப்ப கையொப்பத்தை காட்டுகிறது. இங்க பாருங்க, IRST என்பது இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் டிராக் என்று அர்த்தமாகும். விமானத்தில் இன்னும் பெரிய ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ் RCS இருக்குது மற்றும் அந்த L-31F இன்ஜின்கள் கொண்ட விமானத்தின் வெப்ப கையொப்பம் எளிதாக இருக்கும். லாங் ரேஞ்ச் IRST அமைப்பு கொண்ட எந்த விமானத்தாலும் எடுக்கப்படும். ரஃபேல் அதனுடைய S-TAC அல்லது சர்ஃபென்டின் இன்லெட் பாம்பு இன்லெட்டுடன் செமி வென்ட்ரல் பிடோட் காற்று உட்கொள்ளலை காற்று உள்வாங்குவதை கொண்டிருக்கிறது. ஜெட் என்ஜின் பிளேடுகளை ரேடார் அலைகளிலிருந்து மறைக்கிறது. மேலும் சேரட்ட வடிவங்கள் ஜெட் விமானத்தின் IR கேமரா பிடிப்பில் காணப்படுவது போல முன்பக்க ரேடார் கிராஸ் செக்ஷன் RCS ஐ வரம்புக்குள் குறைக்கிறது. ரஃபேல் ஒரு குறைக்கப்பட்ட ரேடார் கிராஸ் செக்ஷன், குறுக்கு வெட்டு மற்றும் அகச்சிவப்பு கையொப்பத்திற்காக டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது மற்ற ஜெட் விமானங்களை விட பெட்டர் இன்ஃப்ராரெட் கோட்பாடுகள் மற்றும் சிக்னேச்சர்களை காட்டுவதில் சர்ப்ரைஸ் ஒன்றுமில்லை என்று கூறப்படுதுங்க. இந்திய கடற்படை திட்டமான 75 கைவிடாமல் அதில் சிறிது தொழில்நுட்ப தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆமாங்க, ப்ராஜெக்ட் 751 ஏற்பட்ட தாமதம் மற்றும் ஷிஷுமாரின் பணி ஓய்வு காரணமாக 2-3 கூடுதல் கல்வாரி கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவது குறித்து பரிசீலனை செய்தாலும் ப்ராஜெக்ட் 751 கீழ் 6 அடுத்த தலைமுறை டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கக்கூடிய இந்திய கடற்படையின் திட்டத்தை கைவிடுவதற்கு வாய்ப்புள்ளங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு போட்டி ஓடக்கூடிய வகையில் பிரான்சும் ரஷ்யாவிடமும் செயல்பாட்டு ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் AIP சிஸ்டங்கள் இல்லாததால ப்ராஜெக்ட் 751 இருந்து விலகிவிட்டது. இந்திய கடற்படை ப்ராஜெக்ட் 751 கீழ் குறைந்தபட்சம் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களுக்கான சலுகையை கொண்டிருப்பதில் ஆர்வமாக இருக்குது. இந்த நிலையில இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத டெண்டரில் பங்கேற்க போட்டியாளர்கள் இல்லாததால செயல்பாட்டு எரிபொருள் செல் அடிப்படையிலான ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷனை கொண்ட கட்டாய விதியை கைவிடுவது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக தெரியுதுங்க. அப்படி AIP சிஸ்டத்துடைய கட்டாய விதிகளை குறைப்பதால் அதிகமான கப்பல் கட்டுபவர்கள் ஏலத்தில் பங்கேற்க வாய்ப்பு இருக்குதுங்க. தற்போது கொரிய ஏலம் மட்டுமே அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய முன்வந்திருக்கு. ஜெர்மனி டைசன் கிராப் மரைன் சிஸ்டம் கடுமையான TOT மற்றும் ஒர்க் குவாலிட்டி வேலை தர பொறுப்பு விதிகள் காரணத்தால ஏலத்தில் பங்கேற்க விருப்பமில்லை. அதனால கொரிய ஒற்றை விற்பனையாளராக உள்ள இந்த சூழ்நிலையில் இந்திய கடற்படை TOT மற்றும் ஒர்க் குவாலிட்டி பொறுப்பு விதிகளில் எந்த தளர்வையும் கொண்டு வர வாய்ப்பு இல்லை. ஆனாலும் பாருங்க, அதிக விற்பனையாளர்கள் இந்த ப்ராஜெக்டில் பங்கேற்கக்கூடிய வகையில கட்டாய செயல்பாடு ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் AIP அமைப்பு விதியை நீக்கலாமுங்க.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்டிஓ ஒடிசா கடற்கரையில் உள்ள கலாம் தீவில் இருந்து ஹைபர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் சோதனை செய்திருக்குது. ஆமாங்க, ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் உடைய தீவில் இருந்து ஹைபர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வாகனத்தை இந்தியா வெற்றிகரமாக பறக்க விட்டதாக அறிக்கைகள் வந்திருக்குதுங்க. இங்க பாருங்க, இது டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்பமானது நீண்ட தூர கப்பல் ஏவுகணையை தயாரிக்க உதவும். அப்படி தயாரிக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்கள் மீது டிஆர்டிஓ ஹைபர்சோனிக் ஆயுதங்களின் ஆயுதமேந்திய பதிப்பை உருவாக்க திட்டமிட்டிருக்குது. இங்க பாருங்க, ஹச்எஸ்டிடிவி என்பது ஆள் இல்லாத ஸ்கிராம்ஜெட் டெமான்ஸ்ட்ரேஷன் விமானமாகும். இது ஒளியை விட 5 மடங்கு மேக் 5, அதாவது மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடியது. இதை மண்டே அன்று வெற்றிகரமான பணியில் சோதனை விமானம் ஒளி அல்லது மேக் 6 வேகத்தை விட 6 மடங்கு அதிக வேகத்தை அடைந்ததாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களும் தெரிவிச்சிருக்குதுங்க. மிக் 29K ஐ கொண்டு INS விக்ராந்தில் சி சோதனைகள் தொடங்குகிறது. இந்திய கடற்படையின் மிக் 29K இந்தியாவின் ஃபர்ஸ்ட் ஏர்கிராப்ட் கேரியரான INS விக்ராந்தில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள விமான சோதனைகளை எதிர்பார்த்து இப்ப விமானதாங்கி கப்பலின் தளங்களில் லோ ஸ்பீட் ட்ரையல் குறைந்த வேக சோதனைகளை தொடங்க இருக்குது. INS விக்ராந்த் இன்னும் துறைமுகத்தில் தான் இருக்குது. அங்க விமான சோதனைகள் தொடங்குவதற்கு முன்பு தேவையான சில உபகரணங்களை இன்ஸ்டால் பண்ணப்பட்டு வருதுங்க. மிக் 29K மற்றும் LCA நேவி ஆகியவை விமானதாங்கி கப்பலின் ஏவியேஷன் விங் கேப்பபிலிட்டி விமான பிரிவு திறனை மதிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படும். மிக் 29K விமான தாங்கி கப்பலில் லிப்ட் மற்றும் விமான தாங்கி கப்பலின் சொத்துக்களான நெறிமுறைகளை அமைக்க கீழே உள்ள லிப்ட் மற்றும் ஹேங்கர் டேக்கின் விமான கையாளுதலை ஆய்வு செய்ய விரிவாக பயன்படுத்தப்பட்டதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.